பெண்கள் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. ஒரு சமூகத்தின் அடையாளமே கலாச்சாரம்தான். அந்த கலாச்சாரத்தை முழுமையா பின்பற்றது கிராமங்கள்தான். இடம்பெயர்வு அப்படின்னு ஒண்ணு நடக்கும்போதுதான் அந்த கலாச்சாரம் பாதிக்கப்படுது. நகரங்களுக்கு தங்களுடைய வசதிக்காக இடம்பெயரும் கிராம மக்கள் நகரத்தை காட்டிலும் தன்னுடைய கிராமத்திலேயே வசதிகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு திரும்புற ஒரு இடம் ஜமீன் தேவர் குளம். இதுக்கெல்லாம் காரணம் ஒரு பெண் அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா? இன்னைக்கு ஃபீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சியில அவங்கள தான் சந்திக்க இருக்கிறோம். கமலா, பிரதமர் மோடியின் கனவு திட்டமான ஸ்மார்ட் சிட்டிஸை தன் சிறிய கிராமத்திற்குள் சாத்தியப்படுத்தியவர். செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, பெரிய அளவிலான திட்டமிடல் இல்லை, ஆனால் பெரிய விஷயங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அதிகமான கல்வியோ பெரிய குடும்ப பின்னணியோ இல்லாதவர், ஆனால் தன்னுடைய ஊருக்கு ஏதேனும் நல்ல விஷயங்களை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தால் ஊராட்சி தலைவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர். தன் எண்ணங்கள் அனைத்திற்கும் செயல் வடிவம் கொடுத்து ஜமீன் தேவர்குளம் கிராமத்தை வளர்ச்சி பாதைக்கு அழைத்து வந்திருக்கிறார் கமலா. இந்த வார ஃபீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சியில் ஜமீன் தேவர்குளம் ஊராட்சி தலைவி கமலாவை அறிமுகம் செய்வதில் நியூஸ் 7 தமிழ் பெருமை அடைகிறது. ஃபீனிக்ஸ் பெண்கள் நிகழ்ச்சிக்காக உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த ஜமீன் தேவர்குளம் கிராமத்தை வந்து ஒரு மாதிரி ஊராட்சியா நீங்க அமைச்சிருக்கீங்க, உருவாக்கி இருக்கீங்க, இது எப்படி சாத்தியமாச்சு உங்களுக்கு? மக்கள் அவசிய தேவைகள் வந்து ரோடு வசதி, லைட்டு, தண்ணி வசதி தான் மெயினா மக்களுக்கு தேவை, வந்து அதுதான். அதை நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும்னு நாங்க நினைச்சோம். அதுதான் மக்கள் தேவையை பூர்த்தி பண்ணோம். இப்போ அடிப்படை வசதிகள் ஒரு ஊராட்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவராக செய்கிறதுங்கிறது வேறு விஷயம், ஆனால் உங்கள் ஊரில் சிறப்பு வசதிகள் அப்படின்னு நிறையா இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போது பெரிய ஆச்சரியமே. அந்த மாதிரியான சிறப்பு வசதிகள் என்னென்ன நீங்கள் செஞ்சீங்க? எங்கள் ஊரில் சிசிடி கேமரா, தெருவுக்கு தெருவுக்கு 8 சிசிடி கேமரா மாட்டியிருக்கோம். மெயினில் வச்சது வந்து யாராவது வேற்றுமை நாள் யாராவது வர்றாங்களா, தெருவில் தெருவில் வச்சது வந்து சண்டைண்ட நடக்கா வேற்றவங்க யார் நைட் நேரம் யாராவது போகிறாங்களா வர்றாங்களா பார்க்குறதுக்கோ சிசிடி கேமரா மாட்டியிருக்கோம். அப்புறம் எங்கள் ஊரில் ஒலிபெருக்கி மாட்டியிருக்கோம் தெருவுக்கு தெரு. அதுக்கு எதனால்னா அரசாங்க திட்டம், அம்மா திட்டம், அப்புறம் 100 நாள் வேலை திட்டம், இதெல்லாம் எந்த இடத்துல நடக்குது, எந்த டைம் எந்த டைமில் வரணும், எந்த இடத்துக்கு வரணும், மற்றபடி சின்ன பிள்ளைங்களுக்கு போலியோ சொட்டு மருந்து ஊற்றுறதுக்கு அதெல்லாம் நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் அலௌன்ஸ் பண்ணால் தெருவுக்கு தெரு ஒவ்வொரு வீட்டுக்கும் எல்லாத்துக்குமே கேட்கும். அதனால் ஒளிபெருக்க மாட்டியிருக்கோம். அப்புறம் தெருவு தெரு குப்பை தொட்டிகள், குப்பை தொட்டிகள் குப்பை தொட்டிகள் வச்சுருக்கோம். அது தினமும் ரெண்டு ஆள் விட்டு தினம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்லை தினம் எடுத்துருவோம். நாங்கள் எடுத்தனால ஊர் கொஞ்சம் சுத்தமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி குப்பை தொட்டிலாம் வச்சு ரெடி பண்ணோம். அப்புறம் வந்து எங்கள் ஊர் வந்து தண்ணி வசதிக்காக 3 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. ஒரு மலையில் தான் ஒரு காடு மாதிரி இருக்க இடத்துல தான் தண்ணி இருக்குது. அங்கேருந்து தினமும் போய் மோட்ரு தட்டி விட்டு வர முடியாதனால செல்ஃபோன் மூலியமாக ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுக்காக அங்கேருந்து ஆன் பண்ணால் அங்கே தொட்டியில் தண்ணி விழுந்துடும். தண்ணி நிறையமே அந்த செல்ஃபோன் மூலயமா ஆஃப் பண்ணிடுவோம். அதனால் ரொம்ப நேரம் அலைய வேண்டாம், செய்ய வேண்டாம். எங்கள் ஊரில் வந்து காலையில் 3 மணி நேரம் வருது, சாயந்தரம் 1 மணி நேரம் வருது. அது அடிக்கடி போய் அங்கே போய் தண்ணி தட்டிட்டு இருக்க முடியாதனால செல்ஃபோன் மூலயமா ஆன் பண்ணி ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். ஷவர் பாத் மாதிரி ரெடி பண்ணியிருக்கோம், 5-6 ஷவர் பாத் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது எதனாலன்னா வேலைக்கு போகும்போது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்களாம் அங்கேயே போய் குளிச்சுட்டு டக்குன்னு ரெடியாகி போயிடுவாங்க. அப்புறம் வந்து இந்த ஈமச்சடங்கு இறந்தவங்களாம் வந்தாங்கன்னா இங்கே போயிட்டு வந்தாங்கன்னா அங்கேயே குளிச்சுட்டு வந்துடலாம். ஈமச்சடங்கு செய்கிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, செஞ்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு அங்கேருந்து வந்துடலாம். அதனால் ஷவர் பாத்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கிராமம், ஒரு ஆயிரங்களில் மட்டுமே மக்கள் தொகை இருக்கிற ஒரு ஊர், இதில் இங்கே இந்த விஷயங்களை நீங்கள் சாத்தியப்படுத்தி இருக்கீங்க. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க, ஒவ்வொன்றுக்கும் காரணங்களும் சொன்னீங்க, ஆனால் இதை செய்யறதுக்கான ஒரு ஊக்கம் அப்படிங்கிறது இருக்கும். இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது உங்களுக்கு அந்த ஆதரவு அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? எங்கள் கிராமத்துலேருந்து ரொம்ப பசங்க இன்ஜினியர் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்காகவும் வெளிநாடு போனவங்க இருக்காங்க. அவங்களாவும் இந்த மாதிரி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் ஃபண்டெல்லாம் கொடுத்தது, காசெல்லாம் அவங்க தான் கொடுத்தாங்க. ஆள் கொஞ்சம் கொஞ்சம்னு கொடுத்தாங்க, அதெல்லாம் கலெக்ட் பண்ணி
மக்களுக்கு இந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுத்தோம். இப்போ பொதுமக்கள் ஆகட்டும் இல்லை இங்க ஊர்ல இருந்து வெளியூருக்கு போயிருக்கிற வேலைக்காக வெளியூர் போயிருக்கிறவங்களுமே தன்னோட ஊருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோட தான் செஞ்சிருக்காங்க. நீங்க ஒரு சாதாரண குடும்ப தலைவியா இருந்து ஊராட்சி மன்ற தேர்தல் வருது, இது வந்து பெண் தொகுதியா இருக்கு அப்படிங்கும்போது நாமளும் வந்து தேர்தலில் நிற்கலாம், இல்லை ஊருக்கு ஏதாவது நல்லது செய்யலாம், தேர்தலில் நிற்கிறது அரசியல் ஆசை அப்படிங்கிறதே வந்து நிறைய பெண்களுக்கு இல்லை, பெண்களுக்கு இது தேவையில்லைன்னு. ஆனால் உங்களுக்கு அந்த ஆசை எப்படி வந்துச்சு? இந்த ஊரை பொறுத்தளவுக்கு மெயின் வேலை வந்து விவசாயம்தான். விவசாயம் குளம்லாம் நிறைய இருக்குது, விவசாயம் தான் முக்கால்வாசி பண்ணுறது. மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு, அதையும் வீட்டில் சொன்னோம், மக்களும் ஏற்றுக்கிட்டாங்க, என்னை செலக்ட் பண்ணி வந்துட்டோம். இப்போ எந்த அளவுக்கு மக்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அதாவது தலைவியாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்பாற்பட்டு நான் வந்து சிசிடிவி கேமரா வைக்கிறேன், இல்லை நீங்கள் வந்து ஊருக்குள்ளே வந்து உங்கள் கட்சி கொடிகள் கூட தடை செய்யப்பட்டிருக்குது, அப்படி இருக்கும்போது மற்ற கட்சிக்காரர்கள் எல்லாம் வந்து எப்படி அதை சப்போர்ட் பண்ணாங்க? மற்ற சிறு சிறு விஷயங்கள் நீங்கள் முன்னெடுத்து செய்யும் போதோ இல்லை இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது மக்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆதரவு கொடுப்பாங்க? மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எந்த ஒரு விஷயம் சொன்னாலுமே நமக்கு நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க அப்படின்னு நாங்கள் நல்ல விதமாகவே சொல்லுவோம், நல்லதே செய்வாங்க அப்படின்னு ஒரு எண்ணத்துலேயும் மக்கள் நல்லா ஆதரவு கொடுப்பாங்க. எந்த ஒரு கட்சி கொடியும் இல்லை, ஜாதி 8 ஜாதி இருக்கும், எந்த ஒரு ஃபங்க்ஷன்னாலும் போவோம், நல்லது கெட்டது. இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் சொல்கிறாங்களே, ஊருக்குள்ளே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, யாராவது பெரியவங்க இறந்துட்டாங்கன்னா ஓட வேலை இதெல்லாம் வைக்கவே மாட்டோம், இந்த 100 நாள் வேலை திட்ட வேலைலாம் வைக்க மாட்டோம். எல்லாருமே கண்டிப்பாக அந்த இறந்த வீட்டுக்கு போகணும், அப்போந்தான் மக்கள் ஒற்றுமையாக இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதனால் மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்க, நாங்கள் நல்லதே செய்வோன்னு ஒரு மனசில் ஒரு எண்ணம் வச்சதுனால நாங்கள் என்ன சொன்னாலும் குரல் கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய சமூக நலக்கூடத்தில் நடக்கிற நல்ல காரியங்கள் அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும்போது மது முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கு உங்கள் ஊரில், நீங்கள் இதை ஃபஸ்ட்டு சொல்லும்போது எப்படி ரியாக்ட் பண்ணாங்க? எது சொன்னாலும் நல்லா ஓரளவு கேட்பாங்களா, அதனால் இந்த மாதிரி பண்ணால் நல்லபடியாக இருக்கும், மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருப்பாங்க, எந்த ஒரு சண்டை சச்சரவு எதுவும் வராது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். கொஞ்ச நாலு பேர் 5 பேர் கேட்காம இருந்தாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா சொல்ல செய்ய ஏற்றுக்கிட்டாங்க. நல்ல விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி மது பழக்கம் இல்லாமல் இருந்தால் மக்கள் எல்லாருமே ஒத்துமையாக இருப்பாங்க, எந்த ஒரு சண்டை பிரச்சனை எதுவும் வராதுன்னு சொல்லுவோமே ஏற்றுக்கிட்டாங்க.